நீங்க சொன்ன வேலை முடிஞ்சது ஐயா. ஆள் இங்க ரோட்ல கிடக்குறாரு. புத்தகத்துக்கும் இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா எல்லா நிகழ்வுகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தம் இருக்கத்தான் செய்யுது. அரசியல் என்பது எங்கள் ஒவ்வொருவருக்குமான உரிமை. ஆனால் அந்த அரசியல் உரிமை எங்களுக்கு கிடைக்காத விடத்து நாங்கள் என்ன செய்வது? நாங்கள் தான் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீ விரும்புகின்ற மாற்றத்தை உன்னிலிருந்து கொண்டு வா என்கிறார். அந்த மாற்றம் என்னுள் வந்துவிட்டது. நான் மாறிவிட்ட நீ மாறு, நீ மாறு, நீ மாறு. பி த சேஞ்ச். நான் ஒரு ஸ்டூடெண்ட். ஆனால் நீங்கள் நினைக்கிற ஸ்டூடெண்ட் இல்லை. ஏகப்பட்ட ஐடியாக்களை எனக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரியாமல் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் பாடுபட்டுருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ஏகப்பட்ட ஐடியாக்கள் எனக்குள்ளே ஓடிட்டுருக்கு. பட் இப்போ இந்த நாளில் எனக்கு இருக்கிற ஐடியா, ஆசை, கனவு எல்லாமே ஒன்றே ஒன்று தான். யூத் பார்லிமெண்ட் within universities. அரசியலோட ஆணிவர் அசைச்சு பார்க்குற இந்த வயசில் நானே ஒதுங்கி போகணும். ஒரு கை பாத்திரம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு அரசியல்வாதியில் லிங்க் எடுத்து எப்படியாவது அவர்கிட்ட இருந்து உதவியை வாங்குறதுக்கு ப்ரப்போசலை ரெடி பண்ணிகிட்ருக்கிற நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும். என்னடா இன்னைக்குள்ளே முடிச்சிடுவியோ? இன்னும் வரல தானடா, வர்றதுக்குள்ளே முடிச்சிருவோம். டேய், இன்னைக்கு எல்லாம் செட் பண்ணியாச்சு. டேய், இங்கே பாடுறா. எல்லாம் செட் பண்ணியாச்சு மச்சான். என்னவோ செய்து இன்னைக்கு அந்த ஆளை பார்த்து சைனை வாங்குறோம், சரிதானே? எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ப்ரப்போசல், இன்னைக்கு எப்படியாவது சைன் வேண்டிடணும். ஒரு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கு, இந்த முறை எப்படியும் சக்ஸஸ் ஆகும். இருந்த அமைச்சான் காலையிலேருந்து அந்த ஆளை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கான். இன்னுமாடா நம்பிட்டு இருக்கீங்க இந்த அரசியல்வாதிகளை? உண்மைதாண்டா, இந்த காலத்துல எந்த ஒரு அரசியல்வாதியும் நம்ப இயலாது. ஆனா நம்பிக்கையான அரசியலை உருவாக்குறதுக்காக தாண்டா இவ்வளவு கஷ்டப்படுறோம். மாற்றம் வரும், நம்புவோம். நீங்க நம்புங்கோ, எனக்கு வேலைக்கு நம்ப போயிட்டு வாரு. ஐயோ, யாரா இவன்? இந்த வாரம் என் ஃபோனு. திரும்பி வரமாட்டானோ? டேய், 10 மணி ஆயிட்டு, அந்தால போய் சந்திக்கணும், வா போவோம். யார், என்ன பத்தி என்ன கதைச்சா எனக்கு என்ன? இது என்னோட ராஜ்யம், இங்க நான் தான் எல்லாமே. இவனுக்கு நடக்கிறத பார்த்து இனிமே யாரும் இங்க உரிமை, புரட்சி, போராட்டம் இந்த மாதிரிலாம் கதை அடிச்சுட்டு வரக்கூடாது. நாங்கள் இவனை பற்றி கொஞ்சமாக குறைவாக இடவோட்டம் போலோட கையா, ஆளாக பிரச்சனையாக கிடக்குது. அடிக்கடி உங்களை பற்றி இப்போ கேவலங்கவலமாக காய்ச்சி கொண்டிருக்கிறான். இப்படியே ஆளை விட்டீங்களண்டா உங்களோட அரசியல் வாழ்க்கைக்கு பின்னால் பெரிய இடைஞ்சலாக இருப்பான் போலோடக்கு. அப்படி ஒருத்தன் இருந்தான் ன்றதுக்கான ஒரு அடையாளம் கூட இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்லிட்டீங்கண்ணா ஐயா, நீ நான் பார்த்துக்கொள்ளேன். வணக்கம், சொல்லுங்க தம்பி. ஐயா, நான் அன்றைக்கு கால் பண்ணியிருந்தேன் கேம்பஸ் ஸ்டூடெண்ட் உங்களை சந்திக்கிறதுக்கு. தாங்க, என்னென்று பார்ப்போம்.
எப்படி சப்போர்ட் பண்ண மாட்டார் பாரு. டேய் சும்மா இருடா. எனவே எங்களை போன்ற இளைஞர்களும் அரசியலில் பங்கேற்க வேண்டும். தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. படிக்கிற வயசில் படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா சரி. சொன்னா நாட்டை காப்பாற்றுறது, மக்களை காப்பாற்றுறது, இந்த மாதிரி வேலைனா நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். படிக்கிற வயசில் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. என்ன புரியுதா? டே மச்சி, இந்த வீடியோ இருக்க பாரு, வைரல் ஆகிட்டு வருது. சரி சரி, ரகு ரகு கோட்டஸ் வந்துட்டான், ரகு கோட்டஸ் வந்துட்டான், பைக் ரெடி ஆகிடும், நான் வந்துடுவேன். ஐயோ அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா. ஐயோ அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதம்மா, ஒன்றும் ஆகாது. ரகு ஆல்ரெடி எனக்கு முன்னே கோட்டஸ் வந்துட்டான், நான் இப்போ ரகுவை கால் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றுமே யோசிக்காதீங்கம்மா, இன்னும் யோசிக்க. அந்த டெப்லெட் எல்லாம் போட்டாரா? இது அந்த பிங்க் கலர் டெப்லெட்டா போட்டாரா? அதை ஆ ஓகே அம்மா, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க அம்மா, அம்மா கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, எடுக்கிறேன், கொஞ்சம் இருங்களே, குயிக்காக எடுக்கிறேன். அண்ணா 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 அண்ணா, என்ன ஆச்சு? கதைங்க பார்ப்போம் அண்ணா, கதைங்க. யார் நீங்க, யார் நீங்க, உங்க பேர் என்ன அண்ணா, என்னாச்சு உங்களுக்கு? எங்க வாய் வாய் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு என்ன அண்ணா? அண்ணா கொஞ்சம் இருங்க. ஓகே அண்ணா கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. இது அப்படியே வைப்போமா, பின்னுக்கு அசைக்காம ஆடாம அப்படியே பின்னுக்கு வைப்போம், அப்படியே இருங்க. அப்படியே கொஞ்சம் இதை அப்படியே அழுத்தி போடுங்க, ஆசையாம அப்படி போடுங்க. ஒரு ரோல் அனுப்பி எம்பி ரெண்டு கால் பண்ணுங்க. அண்ணா 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 என்னது அண்ணா அண்ணா பாருங்க. அண்ணா 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 என்னது அண்ணா அண்ணா பாருங்க. ஆல்ரெடி நிறைய பிளட் லூஸ் ஆகிட்டு, நான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டேன், ஆம்புலன்ஸ் வரும். இவருக்கு என்னாச்சு, ஆக்சிடென்ட் எதுமா? இது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, யாரோ இரும்பால பலமாக தாக்கியிருக்காங்க. சிவியர் ஹெமரேஜ் ஆகியிருக்கு, கன்சியஸ்னஸ் லெஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக ஏஎன்ஐக்கு கொண்டு போனால் நல்லது. Thank you.
நிப்பாடுங்கடா 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 நிப்பாடுங்கடா. ஏன்டா அப்படி சண்டை போடுறீங்க? உன் தலைவன் உனக்கு என்னடா பண்ணா? உன் தலைவன் உனக்கு என்னடா பண்ணா? சும்மா இப்படி சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு தானா நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க? பேசாமரு பேசாமரு, யோசி யோசி யோசி, ம் யோசி யோசி, நீயும் யோசி நீயும் யோசி. சும்மா சண்டை போட்டுக்காதீங்கடா. மற்றவங்க நம்மளை பயன்படுத்திக்க கூடாதுடா, நாங்க தான் மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கோம். அரசியலுக்குள்ள போய் தான் அதை மாற்றணும் திருத்தணும் என்று இருந்தேன். ஆனால் இருளை போக்குறதுக்கு சூரியன் தான் வேணும்னு இல்லை, ஒரு தெருவிளக்கு போகணும். கண்ணில் பட்டுறது தப்புன்னு தெரிஞ்சால் அதை தட்டி கேட்குறது ஒரு தலைமைத்துவம் தான். இதுதான் இந்த புத்தகம் மூலமாக இவரோட வாழ்க்கை எனக்கு சொன்னது. இத்தனை பேர் கள்ளை வீசி உடைச்சாலும் அறியாமை என்கிற இருளை போக்குறதுக்கு நாங்கள் போகிற பாதை முழுக்க நிறைய ஸ்ட்ரீட் லைட்ஸ் பிரகாசமாக எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு.